இப்போ கதை நேரம். கதை கேட்கலாமா? கேட்கலாமே. இன்னைக்கு நாம பார்க்க போற கதையோட பேரு புதையலின் ரகசியம். ஒரு விவசாயிக்கு வயசாயிருச்சு, அதனால அவர் இருக்கும் தருவாயில இருந்தாரு. தன்னோட பிள்ளைகள் பொறுப்பு இல்லாம இருப்பதை நினைச்சு ரொம்ப கவலைப்பட்டாரு. அப்புறம் ஒரு நாள் அவர் என்ன பண்ணார்னா, தன்னோட பிள்ளைகள் எல்லாரையும் பக்கத்துல கூப்பிட்டாரு. கூப்பிட்டு தன்னோட நிலத்துல அவங்களுக்கு மூணு பேருக்கும் சரிபாதியாக பிரித்து கொடுத்துட்டாரு. பிரித்து கொடுத்தது மட்டும் இல்லாமல் அந்த நிலங்களில் ஒரு இடத்துல ஓரடி ஆழத்தில் புதையல் இருப்பதாக சொன்னார். அதை தேடி எடுத்துக்கும்படி சொல்லிட்டு இறந்துட்டாரு. பிள்ளைங்க மூணு பேரும் தந்தைக்கு செய்ய வேண்டிய இறுதி கடன்களை காரியங்களையும் செய்து முடித்தாங்க. முடிச்சுட்டு அதுக்கு பின்னாடி குறிப்பிட்ட புதையலை எடுப்பதற்காக நிலத்தை தோண்டினாங்க. ஃபஸ்ட்டு மூத்தவன் நிலத்தில் முழுவதும் தோன்றாங்க, ஓரடி ஆழம் தோன்றாங்க, புதையல் எதுவும் இல்லை. சரி, ஒருவேளை நம்ம அப்பா ஒரு ரெண்டடி ஆழத்துக்கு பதிலாக ஒரு அடின்னு தப்பாக சொல்லிட்டாரோ அப்படின்னு நினச்சிட்டு ரெண்டடி ஆழம் தோன்றாங்க. அதாவது மூத்தவனோட நிலம் ஃபுல்லாக முழுவதும் ரெண்டடி ஆழம் தோன்றாங்க, புதையல் கிடைக்கவே இல்லை. அதுக்கப்புறம் ரெண்டாவது மகனோட நிலத்தில் ரெண்டடி ஆழம் ஃபுல்லாக தோன்றாங்க, தோணும். திரும்ப அவன் நிலத்துலேயும் புதையல் இல்லை, கிடைக்கவே இல்லை. தோண்டி தோண்டி டயர்டானவங்க என்ன செய்கிறாங்க, செஞ்சு தோண்டியது தோண்டியாச்சு, அடுத்தவன் நிலத்தையும் இன்னொருத்த நிலத்தையும் தோண்டிடலாம் அப்படின்னு நினச்சிட்டு மூணாவது மகனோட நிலத்தையும் ரெண்டடி ஆழம் ஃபுல்லாக நிலம் ஃபுல்லாக தோன்றாங்க. தோண்டி முடித்தும் புதையல் கிடைக்கவே இல்லை, ஏமாந்து போயிடுறாங்க. அவங்க அப்பாவை நினச்சி அப்பா நம்மளை இப்படி ஏமாத்திட்டாரு அப்படின்னு நினச்சி ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா என்ன செய்கிறாங்க, மூணு பேரும் ஒன்று சேர்ந்துட்டு தோணுது தோணணும், சரி இதில் கொஞ்சம் விதையை போட்டு தண்ணி பாய்ச்சினா என்ன அப்படின்னு நினச்சிட்டு அதில் தோண்டின நிலத்தில் விதையை போட்டு தண்ணி பாய்ச்சி களையெடுத்து பயிர் செய்கிறாங்க. பயிர் அமோக விளைச்சல் வருது. உழைப்பு வீண் போகுமா? வீண் போகாதில்ல. ஆனால் அந்த நிலத்தில் அறுவடை செஞ்சு கொள்ள லாபம் எடுக்கிறாங்க. அதிகப்படியான லாபம் வந்ததுக்கப்புறமா தான் தெரியுது, நம்ம அப்பா சொன்னது இதுதான் புதையல், இந்த புதையல் தான், அந்த விளைச்சலோட லாபம்தான் புதையல் அப்படின்னு அதுக்கப்புறம் ரொம்ப லேட்டாக புரிஞ்சுக்கிறாங்க. இந்த கதையின் நீதி, உழைப்பால் வரும் பயனைத்தான் அப்பா புதையல் என்று குறிப்பிட்டார் என்று பிள்ளைகள் மூவரும் புரிந்து கொண்டார்கள்.